ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் தமிழ் பெண்கள் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிமார்ட் ஷாப்போட பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 டூர் போட்டிருந்தேன் நான், அது எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, டீட்டெயிலாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அந்த ஷாப் டூரோட பார்ட் 2 பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நான் ட்ரெஸ்ஸஸ், ஸ்லிப்பர்ஸ், அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், சில்வர் ஐட்டம்ஸ்லாம் வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்கு கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷாப் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால நிறைய பேர் போகல இன்னும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் போவீங்கன்னு எனக்கு தெரியல, பட் இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்க கிளாஸ் பீங்கான் ஐட்டம், பிளாஸ்டிக் ஐட்டம், பிளாஸ்டிக் பேஸ்கெட், இது எல்லாமே நான் லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ எனக்கு ரொம்ப லென்த்தாக போனதுனால என்னால் மற்ற எதுவுமே உங்களுக்கு வந்து காட்ட முடியல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்க எல்லாமே இந்த வீடியோலேயே நான் கவர் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, ஏதாவது கேட்கணுன்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஷாப் ஹால் வீடியோ, ஷாப்போட வீடியோ ஏதாச்சும் போடணுன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாம் எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம சில்வர் ஐட்டமில் நம்ம அன்றைக்கி பாதியில் விட்டுருந்தோம், அதை வந்து இன்றைக்கி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது அன்றைக்கே நான் காட்டிட்டு முடிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்பூன் ஹோல்டர், இல்லைன்னா வந்து நம்ம லைட்டர், சிசர், கத்தி அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக நிறைய ரெண்டு மூணு கலர்ஸில் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே கரண்டியும் வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வெளி கடையோடு இங்கே நல்லா ரீசனபிள் ப்ரைஸாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடையெல்லாம் பார்த்திங்கன்னா இண்டாலியம் கடையெல்லாம் வந்து 700-600 தான் இருந்தது, வெளியில் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஸ்பூன் அன்றைக்கே நான் சொன்னேன், நான் வாங்கினேன், நல்லா இருந்துச்சு ப்ரைஸ்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பித்தளையில் சில ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க, விளக்கு, சொம்பு, சந்தன கிண்ணம், அப்புறம் குட்டி பெல்லு, அதெல்லாம் வச்சுருந்தாங்க. பூஜை பாத்திரம் மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இது ஊதுவத்தி ஸ்டாண்டு, இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 69 தான் போட்டிருந்தாங்க. இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீட்டில், பட் நான் அதை வந்து 114-140 சம்திங் நான் வாங்கினேன். இங்கே ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். இந்த பெல்லெல்லாம் பார்த்திங்கன்னா 55 ரூபீஸ் தான், காப்பரில் பெல் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரியாணி டவசா மாதிரி இருந்தது, பட் சின்ன சைஸில் இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அலுமினிய பாத்திரத்துலேயே. இந்த பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா குட்டி அழகாக இருந்தது. அதே மாதிரி இப்போ நான் மேலே காட்டுறேன், இந்த பாத்திரத்தில் ரசம் கூட்டி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரசத்தை வந்து இந்த மாதிரி அலுமினிய பாத்திரத்தில் குட்டியாக ரசம் வைக்கும்போது அழகாகவும் இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையில் எங்கள் அம்மா வீட்டில் வந்து சின்னம்மா இந்த மாதிரி பாத்திரத்துலலாம் ரசம் வச்சுருக்கோம், அந்த ஞாபகம் வந்தது எனக்கு. இந்த பித்தளை பாத்திரத்துலேயும் நிறைய குட்டி குட்டியாக காப்பர் பாத்திரம் அதெல்லாம் இருந்தது. இந்த செட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணம், ஒரு பிளேட்டு, ஒரு டம்ளர் சேர்த்து 99 ரூபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. 3-பீஸ் செட் அப்படின்ட்டு காம்போ ஆஃபர்னு 99 ரூபீஸ் போட்டிருந்தாங்க. ஒரு நார்மலான ஒரு டின்னர், ஒரு லஞ்சுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி ஒரு சின்ன கிண்ணம், ஒரு டம்ளர், ஒரு தட்டோடு வச்சு போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கூல் வாட்டர் பாட்டில்ஸ் இருந்தது, காப்பர்லேயே வாட்டர் பாட்டில்ஸ் ஜக் இருந்தது. காப்பர் ஜக் நம்ம தண்ணி ஊற்றி வச்சு குடித்தா ரொம்ப நல்லது. அது ஜக்லேயும் வச்சுருந்தாங்க, ஸ்கூலுக்கு கொண்டு போகிற மாதிரி வாட்டர் பாட்டிலையும் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ஸ்பூன்ஸ் வந்து 6 பீசஸ் வந்து 69 அந்த மாதிரி இதில் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி குழம்பு கரண்டி, ஜெல்லி கரண்டி, அப்புறம் வந்து ஒரு சாதம் எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் பெருசு, அது மூணும் சேர்த்து 99 வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா மூணு சைஸில் வச்சுருந்தாங்க, மீடியம், லார்ஜ், ஸ்மால் ஸ்பூன் அப்படின்ட்டு மூணு வச்சுருந்தாங்க. பேபி ஸ்பூனுன்னு தனியாக வச்சுருந்தாங்க, அது 49 ரூபீஸ்க்கு வச்சுருந்தாங்க. இது ஸ்டீல் எல்லாமே வந்து ரொம்ப லோக்கலாலாம் இல்லைலாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வெயிட்டாக நல்லா தான் இருந்தது. நம்ம கண்டிப்பாக வாங்கலாம், அதாவது மணி வந்து வேஸ்ட் ஆகாதுன்னு நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். இந்த சைடில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க, அதாவது பேசிக் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. கெட்டில், ரைஸ் குக்கர், அப்புறம் இண்டக்ஷன், பிளெண்டர் வச்சுருந்தாங்க, மிக்ஸி ஜார்லாம் வச்சுருந்தாங்க, ஹேண்ட் பிளெண்டர் இருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு நார்மலான ப்ரைஸ் தான் வச்சுருந்தாங்க. பிராண்டடாகவும் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜ் பிராண்ட் கெட்டில், 800 வச்சுருந்தாங்க. ரெண்டு வச்சுருந்தாங்க, 799 கொண்டு இருந்தது, 800 கொண்டு இருந்தது. கிரைண்டர் இருந்தது. உங்களுக்கு ப்ரைஸ்லாம் வந்து நான் அதிலே கவர் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்கலாம்.
இதெல்லாம் வந்து ரைஸ் குக்கர்ஸ் வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா 749 பஜாஜில் வந்து கெட்டில் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளோர் மேட்டு, அப்புறம் கர்ட்டன்ஸு, அந்த மாதிரி ஐட்டம் வச்சுருந்தாங்க. ஃப்ளோர் மேட் வந்து நிறைய வெரைட்டி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கம்மியிலேருந்து அதாவது வந்து 19 ருபீஸ்லேருந்து 99 ருபீஸ், 120 வரைக்கும் எல்லா சைஸ்லையும் எல்லா ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து ஃப்ளோர் மேட் வச்சுருந்தாங்க. என் பசங்க பாருங்கள் சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருந்தாங்க அந்த கடையில். இது வந்து கிளாஸ் மக்ஸ் வந்து புதுசாக வந்து அங்கே ஏற்கனவே வந்து லாஸ்ட் வீடியோவில் அங்கே மாட்டியிருந்ததை காட்டினேன். இது புதுசாக கொண்டு வந்து அங்கே அடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க, அதை எடுத்து போட்டேன். இந்த குட்டி கப்லாம் வந்து 19 ருபீஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாத் டவல், பேபி டவல், அப்புறம் ஹேண்ட் டவலு, ஃபேஸ் வாஷ் டவல் எல்லாமே தனித்தனியாக வந்து வச்சுருந்தாங்க. 30 ருபீஸ், 49 ருபீஸ்ன்ற மாதிரி. இதெல்லாம் டிஸ்பிளேக்கு வந்து நம்ம ஃபுட்டு செஞ்சு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எல்லாம் கலர்ஃபுல்லான குட்டி குட்டி இது வச்சுருந்தாங்க. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா 99 ருபீஸ், மேலே வந்து கிளாஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. என்ன இருக்குன்னு நம்ம அழகாக பார்க்கலாம், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 59, 49, 39 அந்த ரேட்டுக்கு வச்சுருந்தாங்க. சர்விங் ட்ரே, சர்விங் பவுல் எல்லாமே இருந்தது. கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கலருமே ப்ரைட்டாக இருந்தது பார்க்க. இதெல்லாம் வந்து பெட்ஷீட்டு, மேட்ரஸ் கவர், இதெல்லாம் வந்து டவல், பேபி பெட்ஷீட்டு, அதெல்லாம் தனியாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஷோகேஸில் வைக்கிற ஐட்டம் மாதிரி, சாக்லேட்ஸ் போட்டு வைக்கலாம்லாம் கெஸ்ட் யாராவது வந்தால். இந்த டர்ட்டெல்லாம் வந்து ஷோகேஸில் வைக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் இருந்தது. நான் அந்த இது பார்த்திங்கன்னா டாய்ஸ் செக்ஷன், டாய்ஸ்லேயே வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து நான் 39 ருபீஸ், இது நம்ம வந்து அதை அப்படியே பிரித்து பில் பண்ணுற மாதிரி கார்ட்போர்ட்லேயே வச்சுருந்தாங்க 39 ருபீஸ்க்கு. அப்புறம் வந்து பேட்மிண்டன் ராக்கெட் வச்சுருந்தாங்க 250 சம்திங் தான். நான் லாஸ்ட் டைம் ஒரு ஹால் வீடியோவில் வந்து நான் போட்டிருப்பேன், வாங்கியிருந்தேன். நான் 500 சம்திங் வாங்கியிருந்தேன், இங்கே 250க்கே இருந்தது. இதெல்லாமே வந்து டாய் செக்ஷன். 299க்கு வந்து பேஸ்கெட் பாலு, ஃபுட்பால் எல்லாமே வச்சுருந்தாங்க. டாய்ஸும் வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ப்ரைஸ் வந்து நார்மலாக இருந்தது, நான் ரொம்ப கம்மின்னு சொல்ல மாட்டேன். டாய்ஸ் வந்து ப்ரைஸு ஓரளவுக்கு நார்மலாக இருந்தது. ப்ரைஸு 99, 199, 250 அந்த மாதிரி நிறைய ட்ரேயில் நிறைய விதவிதமான டாய்ஸ் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே கிட் செக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு கரெக்டாக எக்ஸாக்ட் ப்ரைஸ் தெரியலை, ஏன்னா நிறைய ஐட்டம் அங்கே வச்சுருந்தாங்க. கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஆஃபர்னு சொல்லிட்டு இந்த டாய்லாம் வந்து 100 ருபீஸ், 99க்கெலாம் இந்த பார்பி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் சாஃப்ட் டாய்ஸ், 499 இந்த சாஃப்ட் டாய்ஸ்லாம். மேலே கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து 699, 799, கீழே அந்த பிளாக்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் 199 வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா 119 குட்டி பார்பி, இதெல்லாம் வந்து கிறிஸ்மஸ் சேல் போட்டிருந்தாங்க. இது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், 15% ஆஃபர், 20% ஆஃபர் அப்படின்னு ஆஃபரில் போட்டிருந்தாங்க. எல்லா விதமான ஸ்டேஷ்னரிஸும் வச்சுருந்தாங்க. ஜாமெண்ட்ரி பாக்ஸ்லேருந்து பென்சில், எரேசர், க்ளூகன், அந்த மாதிரி ஃபைல்ஸு, ரஃப் நோட்ஸு, டேப்பு எல்லாமே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம லேடிஸோட ரொம்ப ஃபேவரட்டான ட்ரெஸ் செக்ஷன் எல்லாமே. இந்த டாப் வந்திங்கன்னா மெட்டீரியல் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங் வந்து 199லேருந்து 299, 399, 499 வரைக்கும் எல்லா வெரைட்டிலையும் எல்லா சைஸஸ்லையும் வச்சுருந்தாங்க. மெட்டீரியல் வந்து ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ், 199க்கே வந்து மெட்டீரியல் ஒர்த்து தான். நம்ம ஸ்கூல்ஸ்க்கு வீட்டுக்கு போடுறதுக்கு சூப்பராக இருந்தது. இது ஷார்ட் டாப் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே அழகாக இருந்தது. நான் அது வந்ததுக்கப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணேன் இதில் ஒரு ரெண்டு எடுத்துருக்கலான்ட்டு. சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் மெட்டீரியல். ப்ரைஸும் வந்து 199க்கு போட்டிருந்தாங்க. நான் அந்த அர்ஜென்ட்டில் எடுக்கலை, நாளைக்கு டைம் ஆகிடுச்சுன்னு. நான் அதுக்கப்புறம் தான் டெஃபினட்டாக ஃபீல் பண்ணேன் இன்னும் நம்மளை எடுத்துருக்கலாம் ரெண்டு டாப்னு. இதில் வந்து லாங் டாப்பு, குர்தாஸ் எல்லாமே நான் ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. 199ல் பார்த்தீங்கன்னா நெக்கில் வந்து எம்ப்ராய்டரி கொடுத்து மட்டும்தான் இருந்தது டிசைன். அப்புறம் வந்து கலர் கலராக இருந்தது நிறையா. இது பார்த்திங்கன்னா அனார்கலி டாப் வந்து 399, 1, 499, 1 வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஷால் 199க்கு, லெகின்ஸும் 199க்கு இருந்தது. பட்டேலா, இது பட்டேலா பேண்ட்டு. ஷால் வந்து 99 ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ்.
இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ட்ரெஸ் மெட்டீரியல் 399, 499, 599 ரேஞ்சில் வச்சுருந்தாங்க. நல்லாவும் இருந்தது. இது எல்லாமே வந்து ஸ்கர்ட்டு பலாசோ பேண்ட் வச்சுருந்தாங்க. நான் வந்து இது நம்ம துணி கடைக்கு போனால் எவ்வளோ வெரைட்டிஸ் நமக்கு கிடைக்குமோ அந்தளவுக்கு இங்கே வந்து வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளைன்லேருந்து டிசைன் போட்ட ஸ்கர்ட் வரைக்கும் எல்லா ஸ்கர்ட்டும் வச்சுருந்தாங்க. பலாசோ பேண்ட்டு வந்து நிறைய வெரைட்டியிலேருந்து ஃப்ளேயர்டாக உள்ளது. இதெல்லாம் பட்டையில பேண்ட்டு. ரேட் வந்து நார்மல் ரேட்டு தான், ரொம்ப ஹை ரேட்டும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. 599, 399 பல பார்த்திங்கன்னா பலாசோ பேண்ட் எவ்வளோ ஃப்ளேயராக இருக்கும்னு தெரியும். நமக்கு இது வேர் பண்ணும்போது ஸ்கர்ட் மாதிரி தான் இருக்கும். மெட்டீரியல் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அனார்கலை சுடி தான், நம்ம நார்மலாக போய் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அக்கேஷனுக்கு எடுக்கிற மாதிரி நல்லா டிசைனாக உள்ள அனார்கலை சுடிதார் 999 போட்டிருந்தாங்க. லேடி ஸ்லிப்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மி விலையில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். 69, 79 வந்து நம்ம டெய்லி வேர் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு நார்மலான ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இருந்தது. நான் 199 அப்புறம் 149 ரெண்டு ப்ரைஸில் வந்து அந்த ஒரே ரேக்கில் போட்டிருந்தாங்க. நம்ம தேடி சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு பக்கத்தில் இருந்தெல்லாம் 79 ருபீஸ் சாண்டல்ஸ். இதெல்லாம் கிட் ஷூ செக்ஷன் 199. கிட்ஸுக்குமே வந்து கட் ஷூ அப்புறம் பார்ட்டி வேர்க்கு போடுற மாதிரி அந்த மாதிரி எல்லா டைப்லையும் கிட்ஸுக்கும் வச்சுருந்தாங்க. இதை நம்ம டெய்லி யூஸ்க்கு போடலாம். குவாலிட்டி சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து 149 தான். அப்புறம் ஜென்ஸ்க்கு தனியாக ஒரு செக்ஷன் அப்படியே வச்சுருந்தாங்க. ட்ரெஸ் மெட்டீரியல் ஷூஸு எல்லாமே வந்து ஜென்ஸ்க்கு, பெரிய பசங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு, காலேஜ் பசங்க வேர் பண்ணுற மாதிரி ஜாக்கெட்ஸு ஷூஸு அதை பார்த்திங்கன்னா தெரியும். ரொம்பவே அழகாக இருந்தது. 199 தான் மென்ஸ் கேஷுவல் ஷூஸ் இருந்தது. இது எல்லாமே வெளியில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 400 கம்மி கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன்லேயும். பட் அங்கே 199 இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மலான டாப்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. கிட்ஸுக்கு தனியாக வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம வேர் பண்ணுறது, நம்ம ஜீன்க்கு இல்லைனா வந்து ஒரு ஸ்கர்ட்டு போடும்போது வேர் பண்ணுற மாதிரி. 249 இந்த டாப் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. மெட்டீரியல் வந்து பனியன் கிளாத்தில் இருந்தது, ரொம்பவே அழகாக இருந்தது. இது எல்லாமே 249 எம்எல் எக்ஸ்எல் எல்லா சைஸ்லையும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பெரியவங்க வேர் பண்ணுறது இதெல்லாம் 199 இந்த டாப்பு. கோல்ட் ஷோல்டர் டாப்பு அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருந்தது. இதெல்லாம் கிட்ஸ் செக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ஸுக்கு போடுற மாதிரி ட்ரௌசர் அப்புறம் வந்து டாப்பு பனியன் டிஷர்ட் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதை நான் ரேண்டமாக எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ப்ரைஸ் டேக் அதிலே போட்டிருப்பேன், நீங்கள் வேணால் வீடியோவில் நல்லா பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஓரளவுக்கு சுற்றி காட்டணும் அப்படின்றதுனால எல்லாமே எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து ட்ரௌசர்ஸ் சின்ன பசங்களுக்கு 299 பாய்ஸ் கார்கோ பேண்ட்டு எல்லாம் சைட் பேக்கெட் வச்சு குவாலிட்டி சூப்பராக இருந்தது. இதெல்லாமே 179, 199 எல்லா ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே. இதெல்லாம் கேர்ள்ஸோட டாப்ஸு, அதாவது நீங்கள் ஒரு ரேட்னால் அந்த ஒரு ரேட் மட்டும் ஸ்டிக் ஆகாமல் அதிலேருந்து கம்மியாகவும் இருக்குது ஜாஸ்தியாகவும் இருக்குது. சுவிட்ச் மேலே பார்த்திங்கன்னா கிட்ஸ் யூஸ் பண்ணுற டவல் வச்சுருந்தாங்க. எல்லா கார்ட்டூன் கேரக்டரும் போட்டிருந்தாங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் யார் வேணால் யூஸ் பண்ணுற மாதிரி டவல்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து கேர்ள்ஸ் ஃப்ராக் செக்ஷன். பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ ப்ரெட்டியாக இருக்குது. ஒரு பெரிய மாலில் நீங்கள் வாங்குற மாதிரி தான் டிசைன்ஸ் நிறையா இருந்தது. இதெல்லாம் ஜென்ஸ் மென்ஸ் வேரு ஷர்ட்டு டிஷர்ட் எல்லாமே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பேண்ட்டு வந்து காட்டன் பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஜீன்லாம் வந்து 399 வச்சுருந்தாங்க. நல்லாவும் இருந்தது. நீங்கள் வந்து ட்ரெஸ் வந்து இது வந்து நார்மலான ஒரு ஷாப்பு, அதாவது வந்து ப்ரொவிஷனும் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் தான் நிறையா இருக்கும்னு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ட்ரெஸ்ஸஸுமே வந்து ஒரு பெரிய மாலில் ஒரு ஷாப்பில் இருக்க மாதிரி நிறைய விதமாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் லேடிஸ் ஹேண்ட்பேக்ஸு. ஹேண்ட்பேக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக வந்து ஒரு 400 தான் ஸ்டார்டிங்கே இருந்தது. பட் குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்தது. டிசைனும் நிறைய வச்சுருந்தாங்க. பேக் பேக் டிசைனில் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த பேக் பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிங்க்கில் வந்து ஃப்ளவர் போட்ட மாதிரி 499 இருந்தது. பட் நான் அதை வாங்கலை. பட் அது ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். இதில் வந்து பேக் பேக் டிசைனில் இருந்தது.
இது வந்து லக்கேஜஸ் சூட் கேசஸ் அதெல்லாமும் ஆஃபரில் போட்டிருந்தாங்க 60% 70%னு நான் பிராண்ட் ஐட்டமும் வச்சுருந்தாங்க பிராண்டட் ஐட்டமும் வச்சுருந்தாங்க லக்கேஜஸில் இதில் வந்து பிராண்டட் ஹேண்ட்பேக்ஸு நல்ல வெயிட்டாக இருந்தது இது பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பவுச் மாதிரி ட்ராவலிங் அப்போ நமக்கு வந்து காஸ்மெட்டிக்ஸோ இல்லை டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி போடுறதுக்கான பவுச்சஸ் வந்து 99 ருபீஸில் வச்சுருந்தாங்க இது கீழே வந்து கிளச்சஸ் மாதிரி இருந்தது 139க்கு கலர்ஸும் ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நல்லா பிரைட்டான கலர்ஸில் இருந்தது இதெல்லாம் கொஞ்சம் பிராண்டட் ஹேண்ட்பேக்ஸு கொஞ்சம் ஜாஸ்தி விலைனா 999 அந்த மாதிரி நினைக்கிறேன் ஹெவியாக இருந்தது நான் லிஃப்ட் பண்ணி பார்த்தேன் குவாலிட்டி சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நல்லா ஹெவியாக சூப்பராக இருந்தது ஸ்கூல் பேக்ஸு அப்புறம் வந்து பெரியவங்க ஆஃபீஸ் கொண்டு போகிற பேக் பேக்ஸ் காலேஜ் பேக்ஸு அந்த மாதிரியும் எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலையும் இருந்தது கிட்ஸ் ஸ்கூல் பேக்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ரேஞ்சில் தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ மட்டும்தான் இருந்தது மற்றபடி பேக்ஸ் நிறையா இருந்தது இதில் வந்து ஜாக்கெட்ஸு ஷ்ரக்கு ரக்கு அந்த மாதிரிலாம் இருந்தது கூலர்ஸ் இருந்தது 99, 149, 199, 299 ரேஞ்சில் தனித்தனியாக வச்சுருந்தாங்க இது வந்து கிளிப்பு ஹேர் பேண்ட்ஸு கிளச்சர்ஸ் அந்த மாதிரி இருந்தது நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு கவர் பண்ணி போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் ஒரு ட்ரே ஃபுல்லாக போட்டிருந்தாங்க 29 அப்புறம் 19 ருபீஸ்க்கு எல்லாமே நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்காக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் அந்த கிளிப்பை ஆட் பண்ண மறந்துட்டேன் சாரி அதனால் இதில் வந்து ஒரு சின்ன கிளிப்பாக இதை ஆட் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன் என்னோடய கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷனில் அவனில் வைக்கிற மாதிரி 5 செட் பாத்திரம் அது இங்கேயும் இருந்தது நான் ஸ்பேரில் வாங்கியிருந்தது 99க்கு போட்டிருந்தாங்க உள்ளே 5 பீஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதில் போட்டு வைக்கிறதுக்கும் இடம் அடைக்காமல் இருக்கும் ரொம்ப நல்லது அது வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க இது பார்த்திங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னர் நீங்கள் இதை போட்டுவிட்டு அந்த கிளிப் அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஏர்டைட்டாக இருக்கும் 249 இதோட ப்ரைஸு சின்னது வந்து 229 இது பார்த்திங்கன்னா 3 செட் கண்டெய்னர் 85 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க ஸ்பூனோடு இருந்தது ஸோ நீங்கள் அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா கம்மி ரேட்டில் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அதே மாதிரி 79 ருபீஸ்க்கு இருந்தது 119க்கு இருந்தது எல்லாம் செட்டு செட்டாக போட்டிருந்தாங்க இதோட வந்து 99 ருபீஸ் வந்து 4 பீஸ் கண்டெய்னர் தனியாக இருந்தது இது பார்த்திங்கன்னா 6 பீஸ் கண்டெய்னர் ரொம்பவே அழகாக இருந்தது ஸ்டடியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து கீழே வந்துட்டோம் நாங்கள் கடைசியில் பில் போடும்போது நாங்கள் ப்ரொவிஷன் செக்ஷனுக்கு வந்தோம் அங்கே வந்து எனக்கு அந்த அளவுக்கு எடுக்காங்க அலோவ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து இந்த மாதிரி லூஸில் வந்து ராகி ஐட்டம் ராகி மாவு அரிசி மாவு அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வந்து அரைச்சி வச்சுருந்தாங்க ரொம்ப சீப்பான ப்ரைஸில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பருப்பு ஐட்டமு மாவு ஐட்டம் அவங்க வந்து லூஸ்லேயும் வச்சுருந்தாங்க அது இல்லாமல் வந்து பேக்கெட்ஸ்லேயும் வச்சுருந்தாங்க நம்ம லூஸில் வேணும் அதுவும் வாங்கிக்கலாம் புளியிலேருந்து எல்லாமே வேர்க்கடலை கொண்டக்கடலை ராஜ்மா தோரம்பருப்பு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே லூஸ்லேயும் வச்சுருந்தாங்க கம்பெனி ஐட்டம் பேக்கெட்ஸ்லேயும் வச்சுருந்தாங்க நம்மளோட இஷ்டம் தான் எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப சீப்பாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதே நம்ம பக்கத்தில் இருந்தோன்னா நம்ம மந்த்லி ஒன்ஸ் வந்து இங்கே போய் வாங்கிடலாம் பட் தூரமாக இருக்கிறதுனால வாங்க முடியாது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரொவிஷன் வந்து இங்கே வந்து வாங்கி பாருங்கள் நிறைய ஆஃபர்ஸ் நிறைய டீல்ஸ் இருந்தது நிறைய ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் தூரமாக இருக்கவங்க கூட வண்டி கார் அந்த மாதிரி வச்சுருக்கவங்க கூட நீங்கள் போயிட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்து பல்காக நீங்கள் ஐட்டம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாபம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மற்ற கடையை விட கார்ன்ஃப்ளெக்ஸும் நல்ல ஆஃபர்ஸில் இருந்தது சீரியல்ஸ் எல்லாமே ஐட்டமும் ஆஃபர்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க ஓட்ஸு அது எல்லாமும் இருந்தது பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருந்தது அன்னபூர்ணா ஆழ்வர் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஆஃபர்ஸில் இருந்துருந்தாங்க மசாலா பவுடர் சில்லி பவுடர் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருந்தது இது கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து மொத்தமாக பேக்கெட் பண்ணிவிட்டு 50% ஆஃபரில் போட்டிருந்தாங்க கீ ஆயில் எல்லாமே ஆஃபர்ஸில் தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எம்ஆர்பியை விட எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் போட்டு வச்சுருந்தாங்க ரேட்டு இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பேக்கெட் பர் 5 ருபி அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க என்னால் வந்து ப்ரொவிஷன் வந்து அந்தளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரேண்டமாக உங்களுக்கு ப்ரைஸ் அந்த போர்டோட ப்ரைஸ் டேக்கோட உங்களுக்கு எடுத்திருக்கேன் ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்
கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த என்னென்ன வாங்கினேன்ற நான் ஹால் வீடியோ உங்களுக்காக போடுறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.